வணக்கம் நண்பர்களே, இது ஹேமாஸ் அடுக்கலை. நம்ம இந்த வாரம் முழுக்க கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் மெனு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்ல குட்டி குட்டியா ஊத்தப்பமும் அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ரோஸ்ட் பண்ணி வைக்க போறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னைக்கு நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு மினி பீஸா ஊத்தப்பம் தான் பண்ண போறேன். இதுக்கு தேவையான அந்த மசாலாவை மொத நாளே நீங்க கட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடியா வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் பீஸா உத்தப்பம் ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு நான் அந்த ஊத்தாப்பத்துக்கு மேலே இந்த மசாலாவை போட போகிறதில்ல. இந்த மசாலாவை மாவோடே கலந்துட்டு நான் ஊற்றிக்க போகிறேன். இது கூட பொட்டேட்டோ அண்ட் ப்ரோக்கலி ஃப்ரை கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் ஏற்கனவே இந்த பேபி பொட்டேட்டோஸை பாயில் பண்ணி தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி கால் கப் அளவுக்கு ப்ராக்கோலியும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் குயிக்காக லஞ்ச் பேக் பண்ணிடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மசாலாவை நம்ம மாவோட கலந்துக்கிறேன். இந்த மாதிரி கலந்து ஊற்றுனீங்கன்னா அவங்க லஞ்ச் டைமுக்கு சாப்பிட்ற வரைக்கும் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதோட காலை நேரத்தில் இதை குயிக்காகவும் ஊற்றி எடுத்துடலாம். ஊத்தப்பத்துக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இதையும் இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெண்டையும் சைட் பை சைட் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பக்கம் மினி ஊத்தப்ப பேனில் ஒரு ஒரு குழியிலும் அரை அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கேன். இன்னொரு சைடு பேபி பொட்டேட்டோ ப்ராக்லி இது ரெண்டையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். இந்த பேன் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை இதில் ஒரு ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். இப்போ சுற்றி 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இது மூடி போட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கேனா இந்த பேனில் ஊற்றின எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் தாளிச்சிருக்கேன். இதில் இந்த பேபி பொட்டேட்டோஸை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த பொட்டேட்டோவை சேர்த்துட்டு இது லேசாக கலர் மாறுற அளவுக்கு 40-50 செகண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டு இது கூட இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த ஊத்தாப்பத்தை திருப்பி போட்டுக்கலாம். இது மூடி வச்சு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு 1-2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லே 1-2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதை நிறுத்திடலாம். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கில் கொஞ்சம் மசாலாவும் இந்த ப்ராக்கோலியும் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். இதுக்கான மசாலாவுக்கு நான் இங்கே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா அந்த கிழங்கில் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாஸ்லாம் இந்த மாதிரி ட்ரையாக வதக்கும் போது அது சீக்கிரம் தீஞ்சிரும். அதனால் இது கூட 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ராக்கோலியும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் இதை எல்லாத்தையும் வறுத்துட்டு இதை நிறுத்திடலாம். இது இங்கே நல்லா வறுபடட்டும். நம்ம ஊற்றி வச்ச அந்த ஊத்தாப்பம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கும் நல்லா 1 நிமிஷம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பேக்கிங் தான். லஞ்ச் பாக்ஸில் நான் கீழே இருக்க செக்ஷனில் இந்த ஊத்தாப்பத்தை பேக் பண்ணிக்கிறேன். ஹாட் பாக்ஸ்ன்றதால லஞ்ச் டைமுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க எதுவும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ஆனால் இது கூட சார் க்ரீம் மேயோ இல்லைனா கெச்சப் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இங்கே 1 சின்ன ஸ்குவீஸ் பாட்டிலில் சார் க்ரீமும் மேயோவும் கலந்து பேக் பண்ணியிருக்கேன். இது ஊத்தாப்பத்து மேலே அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து மேலே இருக்க இந்த பாக்ஸில் பொட்டேட்டோ ப்ராக்லி ஃப்ரையை பேக் பண்ணிக்கலாம். இது மேலே நான் கொஞ்சமாக மொசரல்லா சீஸை தூவி விட்டுக்கிறேன். அது அந்த சூட்லேயே மெல்ட் ஆகி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இது கூடவே இன்னொரு குட்டி ஸ்நாக் பாக்ஸில் கொஞ்சம் செரீஸும் அதோட ஹோம்மேட் பனானா ரைசின் மஃபின்ஸ் கொஞ்சமாக இந்த பாக்ஸில் வைக்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். நான் ஏற்கனவே சாக்லேட் பனானா சிப் மஃபின் ரெசிபி போட்டிருக்கேன். அதில் ஜஸ்ட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணாமல் பண்ணது தான் இந்த மஃபின். நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து இது செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி. என்ன நண்பர்களே, இந்த வாரம் ஃபுல்லாக கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் மெனு பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.